நடிகை அஞ்சலியோடைய படங்கள் ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ, ஆனா அவங்க மேல இருக்கிற பிரச்சனைகள், அதை தொடர்ந்து வர கிசி கிசிக்கள் தொடர்ந்து ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ரீசெண்டா அஞ்சலி மேல என்ன புகார் வந்திருக்கு அப்படின்னா, அஞ்சலி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இவங்களுடைய சித்தியும் இயக்குனர் களஞ்சியமும் இவங்களுடைய சொத்தெல்லாம் சுருட்டுறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் மேலையும் வழக்கு போட்டாங்க. ஆனா டைரக்டர் களஞ்சியம் என் மேல அனாவசியமா இவங்க பழி போடுறாங்க, அதனால இவங்க மேல நான் அவதூறு வழக்கு போட போறேன் அப்படின்னு வழக்கையும் போட்டாரு. இதை தொடர்ந்து கோர்ட்ல நிறைய வாட்டி அஞ்சலிய ஆஜர் படுத்த கேட்டுக்கிட்டோம், அஞ்சலி வந்து நேர்ல ஆஜராகவே இல்ல. ரீசெண்டா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இயக்குனர் களஞ்சியம் தொடர்ந்த வழக்குல இவங்க நேர்ல வந்து, அதாவது கோர்ட்ல ஆஜராகி இந்த கேஸோடைய ஜெராக்ஸ் பெறணும் அப்படின்னு கோர்ட்ல உத்தரவு போட்டிருக்காங்களாம். அஞ்சலி தரப்புல இருந்து அஞ்சலியோடைய வக்கீல் முகுந்தன் அப்படிங்கிறவரு அஞ்சலி கோர்ட்ல ஆஜராக வேண்டாம் அப்படிங்கறதுக்காக கேட்டிருந்திருக்காரு. ஆனா எதிர்த்தரப்பு வக்கீல், அதாவது இயக்குனர் களஞ்சியத்தோடைய வக்கீல், இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்காரு. ஆனா சைதாபேட் கோர்ட்ல நடிகை அஞ்சலி நேர்ல வந்து இந்த கேஸோடைய ஜெராக்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு கோர்ட் உத்தரவு போட்டிருக்கு. இதுக்கப்புறம் அஞ்சலி கோர்ட்டுக்கு வருவாங்களா இல்லையா அப்படிங்கறது கேள்விக்குறியாதான் இருக்கு.